வணக்கம் மக்களே, இலவச ரேஷன் அட்டை வைத்துள்ளவர்களுக்கு வெளியான மிக மிக ஒரு முக்கியமான தகவல் என்பா. அப்படி என்னடா முக்கியமான தகவல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கணும்பா. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக அரிசியும் மலி வெளியில் மளிகை பொருட்களும் தரக்கூடிய ஒரே இடம் நம்ம ரேஷன் கடை மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசுடைய சலுகைகளும் இந்த ரேஷன் கடைகள் மூலமாக தான் மக்களுக்கு சென்று சேருது. இந்த சூழ்நிலையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா காலகட்டம் வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்படும் என்னன்னா கரீப் கல்யாண அன்னை யோஜனா திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக 10 கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வந்தாங்க. 35 கிலோ வாங்கிட்டு இருந்த நபருக்கு 45 கிலோ இந்த விதம் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோ மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 51 கிலோ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சமா படிப்படியா அப்புறம் குறைக்கவும் ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில அந்த திட்டத்தோட எண்டு எப்ப முடியுதுன்னு பார்த்தோம்னா December 31 இந்த வருஷம் டிசம்பர் மாசம் வரைக்குமே இடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப என்ன புதுசா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கரீப் கல்யாண அன்னை யோஜனா திட்டத்தின் மூலம் பயன்பெறும் நபர்களுக்கு 4-வீலர் வாகனங்கள் வைத்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி 4-வீலர் வாகனங்கள் வச்சிருந்தா அந்த ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்கிறாங்க. ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் அப்படின்னா அதாவது வந்து மொத்தமாக ரத்து செய்யப்பட மாட்டாங்க. அந்த கரீப் கல்யாண அன்னை யோஜனா திட்டத்தில் வரவங்க அரிசி வாங்குறீங்க, ஒரு 10 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க பாருங்க, இந்த அரிசியை மட்டும் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசின் சார்பாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. நண்பா, ஏகாய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.